அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்திய சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு மாசி மாதம் நடைபெறவிருக்கும் பொருவாரம் பலன்களை ராசி பலனாக காணவிருக்கும். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து என் அன்னை வாராகி அன்னையின் தாள் பணிந்தும் பன்னிரு ராசிக்கு இந்த மாசி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் எவ்வாறு தங்களுடைய செயல் திட்டங்களை சிறப்பாக்கிக் கொள்ளலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக மிக துல்லியமாக காணவிருக்கிறோம். பதிவின் பின்னாடி இரண்டு சிறப்பான வழிபாடுகள், ஒன்று மகா சிவராத்திரி வழிபாடு, இன்னொன்று மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அதே போல அமாவாசை, இந்த ரெண்டு தினமே வந்து சிறப்பாக கொண்டாடலாம். இதில் வந்து உங்களுக்கு மாசி மாதம் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியையும் அமாவாசை பற்றியும் சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். பௌர்ணமி வந்து ஆஸ் யூஷுவலாக எப்போ போல நீங்கள் வழிபட வேண்டியது, உங்களுக்கு எளிமையான முறையில் கிரிவலம் முடிந்தவர்கள் செல்ல வேண்டியது. பதிவினை வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் பொறுமையுடன் கேளுங்க. எளிமையான வழிபாடுகள் மூலம் நம்ம வாழ்நாளை வந்து சிறப்பாக்கிக் கொள்ளலாம். அதை பின்பற்றினீங்கன்னா போதும், எந்த சூழலிலும் இறைவன் நம்ம வந்து காத்து கொள்ளுவதற்கு மனிதரை நம்புவதை விட இறை மார்க்கமே சிறந்தது. நம்மளை புனரமைக்கக்கூடியது தான் பிரார்த்தனை, நம்மளை வலுவாக இருக்க வைக்கக்கூடியது தான் பிரார்த்தனை. எந்த சூழலிலும் என் நிலையிலும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் குரு பகவான், மேஷத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் செவ்வாய் பகவான், துலாமில் கேது பகவான், மகரத்தில் புதன் பகவான், கும்பத்தில் சூரியன், சனி, சுக்கிரன். மாத ஆரம்பத்தில் மூன்றாம் தேதி நமக்கு சுக்கிரன் மீனத்தில் சென்று உச்சமடைவார். மாத பிற்பகுதியில் நம்மளுக்கு 15ஆம் தேதி புதன் வந்து கும்பத்துக்கு சென்று விடுவார். இந்த கோள்களின் கோச்சார நிலையால் இந்த மாதம் என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடக்கும், சந்திரனை வந்து இந்த மாதம் துலாத்தில் உதயம் ஆயிடுவார். இவரும் 12 ராசிகளை வளம் வந்து பலன்களை வழங்குவதில் நமக்கு ஊக்கம் அளிப்பார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வு 12 ராசிக்கும் எந்தெந்த காலகட்டங்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை நிகழ்த்த வருகிறது, நம்ம எப்படி இந்த 30 நாட்களை வந்து திறம்பட கடந்து வந்துடணும் என்பதை இந்த பதிவுகள் மூலம் காணலாம். பதிவை வந்து முழுமையாக கேளுங்க, அதை வந்து தாண்டி போயிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. முழுமையாக கேட்டு உங்கள் வாழ்வை வளமாக்கக்கூடியது நீங்கள் செய்ய வேண்டிய இந்த ஒரு 20 நிமிஷம் செலவழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மனநிறைவோடு இந்த மாதத்தை எப்படி கடக்கலாம், இதன் மூலம் நம்ம அப்படியே படிப்படியாக ஒரு வாழ்நாளையே நம்ம சிறப்பாக்கிக் கொள்ளலாம். ஏற்கனவே பல பதிவுகள்லாம் கொடுத்துருக்குது, சனிப்பயிற்சி பதிவு, நட்சத்திர பதிவு, எல்லாமே அனைத்தையும் பார்த்து ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து நீங்கள் வழிவகுத்து கொள்ளலாம். ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாசி மாதம் ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் என்ன மாதிரியான அற்புதங்கள், என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, அற்புதங்கள் அட்டகாசங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடிதூள் அட்டகாசம் உங்களுக்கு டைட்டிலே கொடுத்துருப்பேன். ரொம்ப அருமையான மாதம் இது, இதுலேயே முடிஞ்சு போச்சு பலன். சரி, இது எப்படி நடக்கும், அடிதூள் அட்டகாசம்லாம் சொல்கிறீங்க, அற்புதங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு எப்படிமா நடக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கான விளக்கம்தான் மீதி இருக்கிற பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் வந்து காலச்சக்கரத்தின் 2, தனம், குடும்பம், வருவாய், பண வரவு, நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணம், சேர்த்து வைக்கிற பணம், எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது, குடும்பத்தையும் குறிக்கக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் கார்த்திகை 2, 3, 4, நமக்கு ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 2 பாதங்கள் இருக்குது. ரிஷபராசிக்கு இந்த மாதம் ராசி அதிபதி ரொம்ப அருமையாக அட்டகாசமாக 3 தேதிக்குள்ளேயே 11 என்ற லாபஸ்தானத்தில் இணைந்து 11ஆம் அதிபதியுடன் இணைந்திருக்கிறார். 11ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்றாக இணைந்து இந்த மாதம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறாங்க. அப்போ எப்படி இருக்கும், இது வரைக்கும் ஒரு மனசில் ஒரு பயம், ஒரு கலக்கம், நடக்குமா நடக்காதா இருந்த சந்தேகங்கள் இதெல்லாம் நீங்கி இப்போ நடக்கக்கூடிய அனைத்து செயல்களையுமே ஒரு மன நிறைவு ஏற்பட்டுடும், மன திருப்தியை கொடுத்துரும். பா, நிம்மதியாக இருக்கேன், சாப்பிட்டேன், படுத்தேன், கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன், போதுமா அந்த வாழ்க்கை, இதுதான் ஒரு சொர்க்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மன நிறைவை தரும். வேலை தான் நம்மளுக்கு முக்கியம், அந்த வேலை எப்படி இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10க்குரியவர் நம்மளுக்கு சனி அழகாக அந்த இடத்துலேயே உட்காந்து கேந்திர பலம் பெற்று சிறப்பாக இருக்கார். அவருடன் யார் பயணிக்க போகிறாங்க, இந்த மாதம் முழுவதும் 4க்குரியவரும் 2, 5க்குரியவரும் இது வரைக்கும் தொழில் இல்லை, வெளியேற்றப்பட்டேன், இல்லை வேலையை விட்டுட்டு வந்தேன் இப்படின்னு சொல்ல, எப்படி சொன்னாலும் அனைத்து தரப்பினருக்கும் வேலை நிச்சயம் உண்டு. உள்ளூர்லையா, வெளியூர்லையா, பக்கத்து ஸ்டேட்லேயா, கடல் கடந்து போகிறதா, இல்லை அங்கேயே எங்களுக்கு பிஆர் கிடைக்குமா, இல்லை பாஸ்போர்ட் விசாவில் இருக்க சிக்கல்கள் நீங்குமா, எங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு போவோமா, உள்ளூரில் தான் நாங்கள் பிழைப்போமா,
கடல் கடந்து திரவியம் தேடுவோமா, இவ்வளோ கேள்விகளுக்கும் இந்த காலகட்டம் அனைத்தும் சிறப்பு. வேலையால் இடமாற்றம், ஊர் மாற்றம், ஒரு புதிய சூழலில் வாழறது எல்லாமே சிறப்பு. இது உள்ளூரா வெளியூரா நம்மளுக்கு பெனிஃபிட்டாக அமைய போதா இல்லை அலைச்சல் திருச்சலாக கொடுக்க போகுதா என்பதெல்லாம் நம்முடைய சுயஜாதகம் ரொம்ப சிறப்பாக சொல்லும். நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சொல்லும். தொழில் சிறப்பு வாய் வார்த்தையால் பிறக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும், நமக்கு ஒரு அறிவு சார்ந்த தொழிலாக இருந்தாலும், இல்லை ஒரு கமிஷன் பேஸு, நம்ம டிராவல் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள், மா பணம் போட்டு முடங்கிடுச்சு, இடம் வாங்கி போட்டேன், ஒரு லாபமும் இல்லை, இல்லை வீடு கட்டி விற்கிறேன், ஜாயின்ட் வெஞ்சர் என்றது 4-10 தொடர்பெலாம் இருக்கும்பொழுது இப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒருத்தர் இடம் போடுவாங்க, ஒருத்தர் பணம் போடுவாங்க, வீடு கட்டி அப்படியே இருக்குதுமா, ஒரு ஃப்ளாட்டாக சேஸாக அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். முற்பகுதியில் செவ்வாய் வந்து நமக்கு ராசியில் இருந்தாலும் பிற்பகுதியில் இரண்டாம் இடத்தை நோக்கியும் பயணிக்கிறார். அவருடைய சிறப்பு பார்வை 8 என்ற இடத்துலையும் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருவார். எப்பயோ செய்த அந்த நம்முடைய முதலீட்டுக்கான ஒரு சிறப்பான அங்கீகாரமும் நமக்கு கிடைச்சிரும். நம்ம கைக்கு இந்த காலகட்டம் வரும். அது பென்ஷனாக, பிஎஃப்ஆ, இல்லை காத்திரத்தின் வழி சொத்தா, இல்லை நம்மளுடைய மூதாதையர் சொத்தா, இதெல்லாமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமும் பாக்கியமும் நம்மளுக்கு காத்து கொண்டிருக்கு இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப சிறப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா அப்படின்றவங்களுக்குலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இந்த காலகட்டம் வந்து நம்ம எந்த ஒரு அரசு துறை தேர்வுகளுக்கும் இப்போ ரொம்ப வாய்ப்பு அதிகம். இன்னும் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்னால் இன்னும் வாய்ப்புகள் கூட அப்படின்னு சொல்லலாம். முயற்சிகளை தாராளமாக போடுங்க. பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய இதிலேயே நிறைய துறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். எந்த துறையில் போய் தான் நான் நிறைய மாணவர்களுக்கு சொல்கிறது, அந்த துறைகளை போய் எல்லாரும் இந்த இன்ஜினியரிங்கு, இந்த டாக்டரை விட்டுட்டு மற்ற துறைகளை சென்று நீங்கள் தேடுங்க, படிங்க, நிறைய பெனிஃபிட். விவசாயம் சார்ந்த துறைகள்லாம் படிங்க, சித்த மருத்துவம் படிங்க, ஹோமியோபதி படிங்க, யுனானி படிங்க, இந்த மாதிரி துறைகளில் நிறைய போங்க. இந்த மாதிரி நமக்கு என்ன சொல்கிறது, உடலியல் துறை, ஆசிரியர் துறை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு, இதெல்லாம் போங்க, இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. மருத்துவம் சார்ந்த துறையிலேயே நிறைய பிரிவுகள் இருக்குது, இதெல்லாம் போங்க. வெறும் டாக்டர் இன்ஜினியரே போகாதீங்க. இன்ஜினியர் பற்றி லட்சக்கணக்கில் காசை கொடுத்து வீட்டில் பிள்ளைங்க உட்காந்து பெற்றோர்களுக்கு பாரமாக தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய இதெல்லாம் மாற்றிக்கொண்டு அரசு துறையிலேயே பல்வேறுபட்ட துறைகள் இருக்குது. வெறும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் போவேன், வங்கித்துறை, நான் வந்து டிஎன்பிஎஸ்சி, இப்படியும் தாண்டி நிறைய இருக்குது. விசாரித்து பாருங்கள். தேடும்போது ஒன்று தேட போனால் 10 நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு வச்சு அந்த துறைக்கு தேத்துற மாதிரி போயிட வேண்டியது. இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலை அருமை, நம்மளுக்கு பிஆர் கிடைக்கிறது, நம்மளுக்கு பதவி உயர்வு, ஒரு ஹைக்கு சம்பளத்தோட தொழிலாளர் ஒரு அங்கீகாரம்னா இந்த காலகட்டம் உண்டு. 10 ஒரு பாவி இருக்கணும், அவர் ஆட்சியும் அடைந்து விட்டார். 9-10 தர்ம கர்மாதிபதி யோகம் நிறைய ஏற்கனவே நீங்கள் சாப்பாடு எல்லாருக்கும் தாராளமாக வாரி வழங்கணும். இந்த காலகட்டம் அன்னதானம் தாராளமாக வழங்கணும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அன்னதானம் வழங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய உங்கள் கர்மவினைகள் தீர்ந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் 7 ராசி லக்னத்துக்கே போயிட்டார். அப்போ தேடி வரும் வரன். இது வரைக்கும் பொண்ணு வீட்லேயே மாப்பிள்ளை வீட்லேயே சொல்லவே இல்லைம்மா பதில் அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டதற்கு இந்த காலகட்டம் தேடி வந்து பதில் சொல்லுவாங்க. திருமண முறிவு ஏற்பட்டவர்கள் இந்த காலகட்டம் மீண்டும் ஒரு புதிய குடும்பத்தில் ஒரு புதிய திருமண வாழ்க்கை பந்தம் ரொம்ப சிறப்பு. காதல் இனிக்கும், கற்கண்டாய் தித்திக்கும். இந்த என்ன சொல்கிறது, இந்த மாதமே வந்து உங்களுக்கு மாசி மாதம் 13 ஆரம்பிச்சிருது. பிப்ரவரி 13 14 காதலர் தினம் வேற, கேட்கவே வேண்டாம். அப்போ என்ன ஆகும், அதற்கான முயற்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். காதல் கிரகம் சுக்கிரன் போய் உச்சவடைய போகிறார் 3 அது முன்னாடியே ஏதாவது சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் புதிதாக காதல் உருவாவதாக இருந்தாலும் சரி, காதல் தவங்க ஒரு திருமணத்திற்காக அது வந்து டெவலப் ஆகி பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்குதாங்க. இறைவனுடைய பெருங்கருணை, பெற்றோருடைய ஆசீர்வாதம், அவங்கள கன்வீனியன்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. உடல் நல்ல ஒரு சின்ன உபாதை இருந்தாலும் மருத்துவரை ஆலோசனை செய்வது ரொம்ப சிறப்பு. ஒரு யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் கவனமாக செல்வது, இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும், கோபத்தை குறைத்து கொள்ளணும். தசாபதி சிறப்பாக இல்லைன்னா வேலை செய்கிற இடங்களில் நம்ம அக்கம் பக்கத்துலலாம் கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப சிறப்பு. உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும். உங்கள் ரகசியங்களை அனைத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறது, செய்து முடித்த பிறகு அந்த காரியங்களை சொல்லணும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, மனமகிழ்வுக்கான சுற்றுலா கேளிக்கைகள், இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியாக கூடுறது, இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் வயதில் மூத்தவங்க உங்களுக்கேற்ற மாதிரி ஒரு தொழில் பண்ணாலும் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது. குழந்தை பாக்கியம் வள்ளல் தர காத்து கொண்டிருக்கிறான், பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலகட்டம் 3 என ஸ்தானத்தை குருவின் 5 பார்வை பார்க்குது.
அதாவது இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோங்க எங்களுடைய உடல் இதுக்காக வீரியஸ்தானத்துக்காக. ஆண்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் பெண்களுக்கும் அதே போல் கர்ப்பப்பை எழுந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஆண்களுக்கும் ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்ட வைத்தியங்கள்லாம் கை கொடுத்து இப்போ கை கிடைக்கிறது ஒரு சிலருக்கு இயற்கையாகவே அமையக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப அருமையாக இருக்குது. குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் உன்னை என்னால் குழந்தைக்கும் என் பிள்ளைகளால் எனக்கும் இப்போ ரொம்ப அதிர்ஷ்டமாக நாங்கள் லக்கியாக இருக்கோம், ஒருவருக்கொருவர் அதிர்ஷ்டம் நிறைந்தவராக இருக்கோம் அப்படி சொல்லி புரித்து போகக்கூடிய மன நிறைவு மன மகிழ்வு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு சார்ந்த விஷயங்களை வெற்றி, அரசியல் துறை சார்பவர்களுக்கு இன்னும் அடிதுல் அட்டகாசம், சமூகத்தில் உங்களுக்காக ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைப்பது. வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் சொல்லியிருப்பேன், இந்த பித்திருக்கான கடமைகள்லாம் காசி கயா ராமேஸ்வரன் போயிட்டு புண்ணியங்களை சேர்த்து வைங்க உங்கள் பிள்ளைகளுக்குன்னு சொல்லியாச்சு. அதற்கான ஆயத்த பணிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். அனைத்து தரப்பினங்க ஒரு வயது குழந்தைகளது 90 வயது குழந்தை வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த மாதம் இந்த வார்த்தை ரொம்ப எனக்கு சொல்ல பிடிக்கும், அடிதுள் அட்டகாசம். ஆமாம், நல்லா இருக்குது, நல்லா நேரம் நல்லா இருக்கும்போது தான் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய செயல்பாட்டையும் அதிகப்படியாக துரிதப்படுத்துகிறோம், அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மா தசாபுதி சிறப்பு இல்லாதவங்க எப்போவும் நான் சொல்கிறது தான், உடல் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க, மற்றபடி பெருசாக இல்லை. இந்த காலகட்ட தசாபுதி சிறப்புனா கூட கையில் 2 ரூபா வந்துட்டு போயிடும், பண வருவாய் இந்த காலகட்டம் தொழிலை சார்ந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாக வந்து கை சேர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க, யாருக்கும் போய் தேவையில்லாமல் வாக்கை கொடுத்துடாதீங்க, அதுதான் நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருப்பேன். இந்த காலகட்டம் என் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் ஒரு கவனத்துடன் பழகுவது, யாரையும் ரொம்ப நம்பி ஏமாற்றுதல் கூடாது, நம்பி இறங்கி செஞ்சிடவும் கூடாது, அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள், மாசி 3, 4, பிப்ரவரி 15, 16. ரொட்டீன் வேலையை செய்யுங்க, புதிதாக எதையும் முயற்சி செய்ய வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷம் தோஷங்கள் நீங்கி அனைத்து விதமான சந்தோஷங்களை அள்ளித்தரும் மாதம். ராகுக்கேது 12, 6 தான், அதனால் வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் இருக்க அதுக்கான ஒரு பாஸ்போர்ட் விசாவெல்லாம் நீங்கிறது, நீண்ட தூர பிரயாணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கை கொடுப்பது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது. சமூகத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அங்கீகாரத்துடன் தொழிலையும் பொருளாதார வரவுகளிலும் குடும்ப உறவுகள் அமைவதிலையும் திருமணம் சார்ந்த விஷயங்களிலும் சுப நிகழ்வுகள் சுப செயல்பாடுகளே அதிகம். தசாபுதியே சிறப்பாக இல்லாதவர்கள் கூட ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்து சென்றுடும், அந்தளவுக்கு சிறப்பான கிரக நகர்வுகள் இந்த மாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் அடிதூள் அட்டகாச மாதம் சிறப்பாக செயலாற்றி பயனை அடைந்து கொள்ளுங்கள். தசாபுதி சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் விழிப்புணர்வுடன் கலந்து வந்துடுங்க, அதையே இங்கே வந்து உங்களுக்கு வலியுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் சுக்கரனுடைய அம்சமாக திகழ்பவர்கள். துர்கை வழிபாடு என்றைக்குமே செய்யணும், ராககால நேரத்தில் கடைசி 24 நிமிடங்கள் அந்த அமிர்த நேரத்தில் துர்கையை வழிபடும் பொழுது வெற்றி கண பிறந்த துர்கை உங்களுக்கு வெற்றிகளை பன்மடங்காக மாற்றி தருவாள், அதற்கு உறுதுணையாக நிற்பாள் என்றால் ஐயமே கிடையாது. இந்த பழங்கள்லாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகணர்களை வச்சு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பத்திரம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து பெற்றோருடைய சொத்தை அனுபவிக்கிறதுலேருந்து தந்தையால் ஒரு அனுகூலம் அனுபவிக்கிறது, தாயால் ஒரு அனுகூலம் அனுப்பிக்க வேண்டியது, உறவுகளிடம் அதான் சொல்லணும், அனைத்து உறவுகளிடமும் தொழில் விஷயத்துலேயும் ஒரு காலகட்டம் எல்லாமே ஒருத்தருக்கு சேஃப் ஜோனாக இருக்காது இல்லையா, அனைத்தும் இந்த காலகட்டம் ஒரு சேஃபர் ஜோன், ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் நீங்கள் சூழப்பட்டிருக்கீங்க. அதனால் திறமையாக வியூகம் அமைத்து செயல்பட்டு வெற்றியை உங்களுக்கு உரியதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்களும் இந்த மாதம் வழிபட வேண்டிய சிறப்பான வழிபாடுகள். மாசி மாதம்னாலே மகத்துவமான மாதம் சொல்லலாம், இறை வழிபாட்டிற்கு ரொம்ப சிறப்பு. சூரியன் காலச்சக்கரத்தின் 5க்குரியவர் வந்து 11 என்ற லாபஸ்தானத்தில் காலச்சக்கரத்தின் லாபஸ்தானத்தில் அமர்ந்து அவருடைய வீட்டையே பார்த்து வளப்படுத்துவார். அப்போ 5, 11 கனெக்டிவிட்டி, அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றி நம்ம வாழ்க்கையில் மனநிறைவான பலனை அடையலாம் என்பதை தான் இந்த கிரக நகர்வுகள் சுட்டி காட்டுதுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் மகா சிவராத்திரி, மாசி மாதம் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமானது. அது வருகின்ற மாசி மாதம் 6ஆம் தேதி வருது, பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அன்றைய தினம் வந்து நம்ம
சிவபெருமானை வழிபடுவதுடன், ஏன்னா இன்னைக்கு ஆறு கால பூஜையும் ரொம்ப அருமையாக நடக்கும், விடிய விடிய நடக்கும். மாலை 6 மணிலிருந்து விடிகிற வரைக்கும் நமக்கு சிறப்பான பூஜைகள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு நம்மளால் இயன்ற அபிஷேக பொருட்கள்லேருந்து அனைத்து விதமான பொருட்களையும் தாராளமாக வாங்கி தரலாம். நம்ம அன்றைய தினம் வந்து எளிமையான முறையில் விரதமும் இருக்கலாம். அதனால் சிவன் அண்ணாமலையானை வந்து நினைக்கும் பொழுதே, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி, காசியில் இறந்தாதான் முக்தி, அப்போ திருவண்ணாமலையில் கிரிவலமும் செய்யலாம். அதனால் சிவன் கோயில்களில் விடிய விடிய நடக்கும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டால் நம்ம கர்ம வினைகள்லாம் தீந்துடும். அங்கே தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி தரலாம், பிரசாதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், அங்கே போய் உழவார பணி செய்யலாம். இதெல்லாம் செய்து நம்ம கர்ம வினைகளை குறைத்து கொள்ளலாம். அதையும் தாண்டி என்ன ஒன்று சிறப்பு இருக்குது, நம்முடைய குலத்தை வாழ வைக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு. அதனால் இந்த காலகட்டம் குலதெய்வ கோயிலை வந்து தேடி சென்று வழிபட்டு வரும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடைகளை முற்றிலுமாக நீக்கி நம்ம நல்ல ஆயுள் ஆரோக்கியத்துடன் மனநிறைவு மனமகிழ்வுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அந்த குலதெய்வம் தரும். எந்த சூழ்நிலையிலையும் நல்லது நடக்கும்போதும் சரி, அதை ரெட்டிப்பாக்கி கொடுப்பதற்கும், ஒரு சாதகமற்ற சூழ்நிலையிலும் நம்ம பின்னாடி இருந்து நம்மளை காக்க போகிறதே நம்மளுடைய குலதெய்வம் தான். அது மட்டும் இல்லை, இந்த மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பானது. அமாவாசை நாட்களில் பித்ருக்கள் வழிபாடுடன் குலதெய்வ வழிபாடு செய்யறதும், காலபைரவருக்கு விளக்கு போடுவதும், நம்ம இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, அதே போல் ஏழரை சனியில் இருக்கிறவங்களாம் அந்த காலகட்டம் நமக்கு நவகிரகத்தில் இருக்கின்ற நவகிரக வழிபாடு செய்வதுடன் குலதெய்வ வழிபாடையும் செய்து காலபைரவருக்கு விளக்கேற்றும் பொழுது, வாராகியை வழிபடும் போது பிரித்யங்கரா தேவி, காளி, துர்கை, சாமுண்டின்னு உக்ரமான தெய்வங்களை, கருப்புசாமி, வீரபத்ரர் அப்படின்னு சனி தசா, ராகு தசா, கே தசா இவங்க நடந்து அவங்க ஏழரை சனியிலே இருந்தால் இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்களை வழிபடணும். இந்த வழிபாடுகள்லாம் செய்து இதையும் தாண்டி ஒவ்வொரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவர்களுடைய மன மகிழ்வு மன நிறைவுடன் செல்லும் பொழுது நமக்கு அனைத்துமே வந்து சிறப்பான பழங்களாகவே நடக்கும். அதனால் அன்பர்கள் வந்து இந்த வழிபாடெல்லாம் மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா 19-20, அதாவது பிப்ரவரி 19-20 வருது, மாசி 7-8, அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும், ஞாயிறு மதியம் 3:30 ஆரம்பித்து மறுநாள் திங்கக்கிழமை மதியம் 1:30 வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் வசதிப்படுறவங்க, அதாவது தர்ப்பணம் கொடுக்குறவங்க திங்கக்கிழமை காலைல தான் கொடுக்கணும், ஆனால் அமாவாசைக்கு கோயிலுக்கு போய் நைட்டு தங்குறது, விரை வழிபாடு செய்கிறவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மேலேயே நீங்கள் வந்து ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப வந்து இரவு தங்குற அமாவாசையில் தான் நம்ம அந்த திருஷ்டி சுற்றி போகிறதுலேருந்து மற்ற காரியங்கள் செய்கிறதுலாம் ரொம்ப சிறப்பு. அதுதான் மசாலா கொலையும் நடக்கும். அதனால் இந்த காலகட்டம் உக்ரமான தெய்வங்களை வழிபட்டு உங்கள் குலதெய்வத்தையும் வழிபடும் பொழுது சர்வ விதமான அனுகூலங்களையும் நீங்கள் அடைவீங்க. இதையும் தாண்டி ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற அன்னதானங்களை இந்த காலகட்டம் இந்த சாத்விக பரிகாரம்லாம் சொல்கிறேன் இல்லையா, ஏழை எளியவருக்கு வறியவருக்கு தாராளமாக தான தர்மங்களை பண்ணி உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து உங்களுக்கு இருக்க நற்பலன்களை அதிகமாக்கி கொள்ளுங்கள். இறைவன் நமக்கு நல்ல நேரம் கொடுக்கும்போது கொடுக்கறத பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அந்த பாத்திரம் ஓட்டையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, நம்ம கர்மாலாம் போயிட்டு நம்ம ரொம்ப லெகுவாகிடுவோம். அப்போ இறைவன் கொடுக்குற மொத்த பலனையும் நம்ம கிரகிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு நடைபெறணும்னா நம்முடைய சிந்தனை செயல்பாடு எல்லாம் நேர்மறையாக இருக்கணும். அப்போ நம்ம நேர்மையாகவும் நேர்மறையாகவும் இருக்கும்பொழுது இறைவன் எங்கேயுமே போக மாட்டார், நம்மக்கிட்டேயே இருப்பார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம பின்னாடி இருந்து நம்மளே பாதுகாப்பார். நிறைய கொடுத்தாலும் ஒரு சிலர் வந்து கை விட்டுருவார், அவன் நான் வந்து நல்லதே நினைக்கிறேன், கஷ்டப்படுறான், அவன் ஒன்றுமே செய்யலை, ஆனால் அவன் சாமியே கூட மாட்டான், அவெல்லாம் நல்லா இருக்கானேன்னு ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க. இதற்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு அவங்க சமாளிக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் சமாளித்து அதிலிருந்து வெளிவந்து சிறப்பாக வெற்றியை மட்டும் காணுவோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் புனரமைக்கக்கூடியது தான் வழிபாடுகளும் பரிகாரங்களும். பரிகாரம் செஞ்சுட்டா, வழிபாடு செஞ்சுட்டா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடாது. நம்ம வம்சாவளியை வந்து இனி வரக்கூடியவர்களை சிறப்பாக வாழ்வதற்கு, அவங்களுக்கு கிரம அமைப்புகள் சிறப்பாக அமைவதற்கான வழியை நம்ம வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு போகிறோம். இதுதான் பரிகாரங்களும் இறை வழிபாடுகளும். நமக்கு இருக்கிற கிரகம் இருக்கும், அதுலேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். இனி வரக்கூடிய சந்ததிகள் நம்ம அந்த பரிகாரம் வழிபாடு முறைகளை பின்பற்றும் பொழுது அவங்களுக்கு கிரகங்கள் நல்ல இடங்கள்ல அமர்ந்து அவங்க சிறப்பான பலன்களை அடைவாங்க. அதை மட்டும்தான் இங்கே வந்து இந்த கிரகங்கள் சுட்டி காட்டுது. அன்பர்கள், இந்த எளிய வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள். யார் யாரால் என்னென்ன வழிபாடுகள்லாம் முடியுதோ அதையெல்லாம் வந்து பின்பற்றி இந்த மாதம் மட்டும் இல்லை, உங்களுடைய நீண்டகால வாழ்க்கைக்கான ஒரு வாழ்க்கை பாதையை திறம்பட அமைத்து கொள்ளுங்கள்.
ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் சிறப்பான முறையில் பெயர் வைத்து தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்து முறையில் வீடு கட்ட பிளான்களும் போட்டு தரப்படும். அவரவருக்குரிய சேவைக்குரிய கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் அற்பவி நற்செழி.